பாபர் மசூதி இடிப்பு நாளை முன்னிட்டு பாம்பன் ரயில் பாலத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர சோதனை மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதன், எவ்வளவு எண்ணிக்கையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் வர்ணேஷ். அதாவது டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நாளை தொடர்ந்து 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் துப்பாக்கி ஏந்திய ரயில்வே போலீசார் தற்போது தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பதால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஸ்தலங்கள், தேவாலயங்கள், மசூதிகள், கோவில்கள் மற்றும் புராதன சின்னமான பாம்பன் ரயில் பாலம் ஆகியவற்றிற்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் காரணத்தால் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய ரயில்வே போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரயில் தண்டவாளங்களில் வெடிகுண்டு சோதனையிடும் கருவிகளை கொண்டு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாம்பன் ரயில் பாலத்தில் அமர்ந்து மீன்பிடிக்கும் மீனவர்களை பாலத்திற்குள் உள்ளே வரவேண்டாம் எனவும், ஏற்கனவே பாலத்தில் அமர்ந்து மீன்பிடித்த மீனவர்களிடம் பாலத்திற்குள் வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், மேலும் மீனவர் பையில் சோதனை மேற்கொண்டு மீனவர்களை வெளியில் அனுப்பி வைத்தனர். மேலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாம்பன் ரயில் பாலத்திற்குள் வராமல் இருப்பதற்காக பாம்பன் இருமுனை பகுதிகளிலும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அச்சமயம் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த பாசஞ்சர் ரயிலில் படியில் அமர்ந்து பயணம் செய்த பயணிகளிடம் படியிலிருந்து உள்ளே செல்லுமாறு காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் இதேபோன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் 4 ரத வீதிகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு கோவிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்களை தொலைபேசி உள்ளிட்ட இயந்திர சாதனங்கள் பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து தீவிர சோதனையில் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் காவல்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பின்னரே கோவிலுக்குள் பக்தர்களை அனுமதித்து வருகின்றனர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தேவாலயங்கள், மசூதிகள், கோவில்கள், அப்துல் கலாம் மணிமண்டபம் மற்றும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களில் முழுமையாக சோதனைக்கு பின்னரே உள்ளே வெளியே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ரயில்வே போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அர்னேஷ்.